the total number of orbitals associated with the principal quantum number n is equal to 3. So, இது உங்களுக்கு direct formula தெரிஞ்சாலும் அப்படியே போட்டுடலாம். Total number of orbitals. Orbitals னா என்ன அர்த்தம்? எத்தனை s orbital, p orbital, d orbital இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n square formula that is equal to 3 square will be 9. So, 9 வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி total number of electrons. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிட்ட இருந்தாங்கன்னா நைன் ஆர்பிட்டால் இருக்குது. ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு ஆர்பிட்டாலில் எப்பயுமே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அதோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்? 2n² இருக்கும். அப்போது 9 × 2 = 18 எலக்ட்ரான்ஸ் ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். இன்கேஸ் இது தெரியல, உங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா வந்து எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும்? எல் இஸ் ஈக்குவல் டு 0, 1 and 2. ஸோ மூணு வேல்யூ, மூணு இருந்ததுன்னா மூணு வேல்யூ, அது வந்து எப்படி இருக்கும்? 0 to 1, 2. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு என்னது? 0 to n-1. அப்புறம் எம்மோட வேல்யூ, எம்மோட வேல்யூ இங்கே எல் 0 இருந்தால் எம்மு 0, இது வந்து 1 இருந்தால் -1, 0 and 1, இந்த 2 இருந்தால் -2, -1, 0, 1, 2. ஸோ இது வந்து என்ன? எஸ் ஆர்பிட்டால். இது வந்து என்னது? பி. இது வந்து என்னது? டி. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5, டி. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னது? 1 ஆர்பிட்டால், இதில் வந்து 3 ஆர்பிட்டால், இதில் வந்து 5 ஆர்பிட்டால். டோட்டலி எவ்வளோ வந்திருக்கு? 9 ஆர்பிட்டால். ஸோ ஆர்பிட்டால்னா ஒரு ஒரு பாக்ஸ் போடுறாங்கல்ல, இதுதான் வந்து ஒரு ஆர்பிட்டால். உள்ளே வந்து எலக்ட்ரான்ஸ் போட்டோம்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1, 2, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் 2 போட்டோம்னா 9 × 2 will be 18 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் டைரெக்டாக போட்டுடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 9.